10th standard mathematics chapter 3 unit exercise sum number 20. So matrix A, first row 3 0, second row 4 5. Matrix B, first row 6 3, second row 8 5. Matrix C, first row 3 6, second row 1 1. So find the matrix D such that C into D minus A into B equal to 0. Okay, wow. So, 3 matters A, B, C குத்திருக்காங்க, matters D கண்டுபிடிக்கு சொல்லிருக்காங்க, அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்கு ஒரு clue குத்திருக்காங்க, so C, D minus A, B equal to 0 அப்படின் சொல்லிருக்காங்க, okay, வாந்த clue தான் இப்பு நம்ம use பண்ணப் போரும், so first, given matters எதிக்கலாம், okay, வா, so matters A equal to, matters B equal to, matters C, எதிட்டு, இப்பு A, B கண்டுபிடிக்கலாம், so matrix A வந்து 3 0 4 5, matrix B 6 3 8 5, okay வா, so இப்பர matrix A B யம் multiply பண்ணப் போரும், A V யம் B யம் multiply பண்ணப் போரும், so matrix A ல first row, matrix B ல first column எட்டுப் போங்க, okay வா, so multiply பண்ணுங்க, so 3 6 plus 0 8 8, okay வா, so next matrix A ல first row, matrix B ல second column, so 3 into 3 plus 0 into 5, okay वा, so next matrix A ले second row, matrix B ले first column, so 4 into 6 plus 5 into 8, okay वा, next matrix A ले second row, matrix B ले second column, so 4 into 3 plus 5 into 5, okay, so multiply பண்ணிட்டோ, by 3 into 6 18 18 plus 0, 18 வரும் உங்களுக்கு, okay வா, so next பாத்தீங்க அங்க 3 into 3 9 plus 0 into 5 0, so 9 plus 5 sorry 9 plus 0, so இந்தல வந்து உங்களுக்கு 9 plus 0 வரும், அப்ப 9 வரும், 9 plus 0, so இங்கே பாத்தினா 6 into 4 24 plus 5 is 40, okay வா, so 40 plus 24 64, so இங்கே பாத்தினா 4 into 3 12 plus 5 into 5 25, so 12 plus 25 37, okay வா, that's up AB வந்து நாம் multiply பண்ணிட்டோம், so AB multiply பண்ணி நமக்கு first row 18, 9, second row 64, 37 வந்திருக்கு, okay வா, next நாம் அடுத்து என்ன பண்ணப் போரும், CD multiply பண்ணப் போரும், okay வா, சரி, இது equation number 1 அப்படி நிற்சுக்கலாம், இல்ல அப்படி AB நே இருக்கட்டும், multiply பண்ணி, AB equal to first row 18, 9, second row 64, 37 அப்படி இருக்கட்டும், next நாம் CD multiply பண்ணலாம், okay வா, சரி, C, D, D நமுக்கு இல்லை, C and D, லேட்டு, D வந்து என்ன நேர்த்துக்கலாம் நான் தெரியாதுன்று நால, D வந்து A, B, C, D, அப்படின்ன, D உடைய elements வந்து, first row A, B, second row வந்து C, D, அப்படின்னத்துக்கலாம், okay வா, இப்பு C, D multiply பண்ணலாம், C வந்து first row 3, 6, second row 1, 1, D வந்து first row A, B, second row C, D, okay வா, இது multiply பண்ணலாம், so first C ல matrix C ல first row, matrix D ல first column எட்டுகும், சரியா, 3 into A, so 3A plus 6C வரும், so next வந்து matrix C ல first row, matrix D ல second column, so 3B plus 6D, okay, next second row, matrix C ல second row, matrix D ல first column, so A plus 1 into A, A plus 1 into C, so A plus C, அப்படினும், next C ல வந்து second row, D ல வந்து second column, 1 into B, B plus 1 into D, D, so B plus D, அப்படினும், okay வா, so இது multiply பண்ணியிருங்கா, 3A plus 6C, 3B plus 6D, A plus C, B plus D, okay வா, so given நமக்கு என்ன குட்திருக்காங்க, அப்படின் பாத்தினா, CD minus AB equal to 0 அப்படின் குட்டிருக்காங்க, so நம்ம் அது எப்படி எதிக்கலான் பாத்தீங்கனா, CD equal to AB அப்படின் எதிக்கலாம், okay வா, so CD minus AB equal to 0,
ஆர் சிடி ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சிடி ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ஏபியும் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ரெண்டையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ணி போகிறோம். ஓகேவா? ஸோ சிடி ஈக்குவல் டு ஏபி ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ த டூ மேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ கம்பேரிங் த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸு, இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணோன்னா ஏபி சிடி அதை கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சா மேட்ரிக்ஸ் டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3A ப்ளஸ் 6E இஸ் ஈக்குவல் டு 18. ஓகேவா? ஸோ 3B ப்ளஸ் 6D ஈக்குவல் டு 9. ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 64. பி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 37. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும், சால்வ் பண்ணால் ஏபிசிடி கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 3A ப்ளஸ் 6C ஈக்குவல் டு 18. இதை வந்து 3 நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 3 டிவைட் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் 2C ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணலாம். 3B ப்ளஸ் 6D ஈக்குவல் டு 9. ஸோ இதை வந்து 3 டிவைட் பண்ணிங்கன்னா பி ப்ளஸ் 2D ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 64, ஈக்குவேஷன் நம்பர் 3. பி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 37, ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ இப்போ நவ் சால்விங் ஈக்குவேஷன் 1 அண்ட் 3. ஓகே, ஈக்குவேஷன் 1 3 சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 மைனஸ் 3. ஓகேவா? ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 3 வந்து சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஏ கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். 2C மைனஸ் சி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6 மைனஸ் 64 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 58. ஸோ சி ஈக்குவல் டு மைனஸ் 58. ஸோ இதுலேருந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அது அப்படியே இருக்கட்டும். இந்த ஈக்குவேஷன் வாங்க, 2 4 நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவேஷன் 2 மைனஸ் 4. ஓகேவா? ஸோ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். 2D மைனஸ் டி டி, 3 மைனஸ் 37 மைனஸ் 34. ஸோ டி ஈக்குவல் டு மைனஸ் 34 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து சி கண்டுபிடிச்சாச்சு, சிலேருந்து ஏ கண்டுபிடிச்சிக்கலாம், டி கண்டுபிடிச்சாச்சு, அதுலேருந்து பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வந்து மைனஸ் 34, டி ஈக்குவல் டு மைனஸ் 34. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 3 இருக்கு இல்லையா, ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 64, அதில் சியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 64 இல்லையா, அங்கே சி இருக்கிறதுல சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ மைனஸ் 58 ஈக்குவல் டு 64. ஸோ ஏ ஈக்குவல் டு 64 ப்ளஸ் 58. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 122. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 4, பி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 37, அதில் நம்ம டி கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 34. ஸோ டி இருக்கிறதுல மைனஸ் 34 போட்டிங்கன்னா பி ஈக்குவல் டு 37 ப்ளஸ் 34 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 37 ப்ளஸ் 34 ஈக்குவல் டு 71. ஸோ இந்த இடத்துல வந்து 34. ஓகேவா? ஸோ 71 கிடைக்கும். ஸோ இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஈக்குவல் டு 64 மைனஸ் சாரி ஏ ஈக்குவல் டு 64 மைனஸ் சி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மைனஸ்ன்னு போட்டு சி இருக்கிறதுல மைனஸ் 58 போட்டு மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கேயும் அந்த மாதிரி தான், பி ஈக்குவல் டு 37 மைனஸ் டி. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு 37 மைனஸ் மைனஸ் 34. ஸோ மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ். ஸோ 37 ப்ளஸ் 34 ஈக்குவல் டு 71. இப்போ மேட்ரிக்ஸ் டி எழுதலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஏபி இருக்கும். ஸோ ஏ 122, பி 71. செகண்ட் ரோவில் வந்து சிடி, சி மைனஸ் 58, டி மைனஸ் 34. ஸோ மேட்ரிக்ஸ் டி இஸ் ஃபஸ்ட் ரோவில் 122, 71. செகண்ட் ரோவில் மைனஸ் 58, மைனஸ் 34.